பருத்தி விரலில் பணம் தான் ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்தது. அது எவ்வளவு ஒரு ஒரு கோடி ரூபா? 2,75,00,000 ஃபர்ஸ்ட் காப்பி. ஃபைனலா செட்டில் பண்ணது 4,85,00,000. நாம ஒரு இடத்துல ஏமாற்றப்பட்டிருக்கோம், அதுக்கு நீதி என்ன கிடைக்குது? நான் தயாரிப்பாளர் பெயரே மென்ஷன் பண்ணேன், ஞானவேல் தான் இவ்வளவுக்கு காரணம்னு. ஞானவேலையும் யாரும் கேட்டாங்களான்னு தெரியல. நான் இதுவரைக்கும் பேசாம இருந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சிவகுமார் ஐயா. ஸோ ஐயாவுக்கு அடிச்சு இப்படி இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காருங்க, தவறா இருக்கு. என்னை பத்தியும் பேசியிருக்காரு, சூர்யாரனை பத்தி பேசியிருக்காரு, கார்த்தியை பத்தி பேசியிருக்காரு, இன்னும் தேவையில்லாம உங்களை பத்தியும் பேசியிருக்காரு. என்னன்னா பருத்தி விரலில் பணம் தான் ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்தது. அது எவ்வளவு? ஒரு ஒரு கோடி ரூபா கிட்டத்தட்ட. 2,75,00,000 ஃபர்ஸ்ட் காப்பி. 2,75,00,000 நான் அவருக்கு கொடுத்துடணும், அவர் படம் எடுத்து எனக்கு தருவாருன்னு சொல்லிட்டு தான் பேசினது. ஆமாங்க, ஃபைனலாக செட்டில் பண்ணது 4,85,00,000. அன்னைக்கு 4,85,00,000 ஆகுதுங்க. 6 மாசத்துல முடிக்கிறேன்னு சொன்ன படத்தை 2.5 வருஷம் எடுத்தாங்க. 2,78,000 அடி எக்ஸ்போஸ். 2,78,000 அடிங்கிறது 4 படம் எடுக்கலாம். ப்ரொடியூசர் கவுன்சில் கணக்கு கேட்குறாங்க. கணக்கு கொடுத்தப்ப டைடு பிக்ஸ் ஹைடு பிக்ஸ் படத்தில் தெரிகிறது 30 பண்ணியோ 35 பண்ணியோ. அவர் கணக்கு கொடுத்துருக்கிறது 250 பண்ணிக்கு. என்னன்னு கேட்டால் ஹைடு பிக்ஸ்னால் ஃப்ரேமில் தெரியலையா, டைடு பிக்ஸ்னால் செத்து போச்சான் ஷூட்டிங் நடத்துகிறப்ப. பண்ணி கணக்கே 10 விதமாக எழுதுன்னு வரேங்க அண்ணன். வழக்குக்கு 17 வருஷம் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் பாரு, அது ரொம்ப பெயின். நில குழஞ்சு போயிட்டேன். இப்போ ஹைகோர்ட்டோட சுச்சுவேஷன் தான், இந்த வரிசையில் ஒரு 40 நிமிஷம் நிற்கணும். அந்த என்ட்ரி பாஸை வாங்கிட்டு இன்னொரு செக்கிங் முடிச்சுட்டு அந்த கோர்ட்டில் போய் உட்காரணும். அந்த கோர்ட்டில் உட்காந்தா அன்னைக்கு அந்த கேஸ் நடக்கும் நடக்காமல் வெளியே 2 மணி நேரம் உட்காந்துருக்கு. வாய்தா 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 இப்படியே கடந்து வந்துருக்கு. எல்லாம் தாண்டி இன்னைக்கு சொல்கிறாரு இல்லைங்க, நான் கேஸுக்கு மாதம் மாதம் அலையிறேன்னு. அந்த கேஸ் போட்டது அவர், மேலே இருக்கிறது கேஸ் போட்டவங்க. இது யார் யார் மேலே கேஸ் போட்டிருக்காருன்னா, ஞானவேல் ஃபர்ஸ்ட்டு, சிவகுமார் ஐயா, சூர்யா சார், கார்த்தி, தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில். இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்டர்வியூலையோ இவர் அவருக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரியே பேசுவார். அவனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தேன், அவன் பொழைச்சிட்டு போயிட்டாங்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா, இவர் சொல்கிற மாதிரி நான் சூர்யா வீட்டில் உட்காந்துருந்தேன், அப்போ குறுக்க மறுக்க போனேன். இவர் பாரதி ராஜா ஃபீல் இவருக்கு. நீ பாரதி ராஜாவும் இல்லை, ஏன்னா பாரதி ராஜா சாரை பற்றி சொல்லுவாங்க, ஸ்பாட்டில் வேடிக்கை பார்த்த பையனை கூப்பிட்டு ஹீரோ ஆக்கி விட்டாருன்னு. அந்த அளவுக்குலாம் சீன் எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஹீரோவை நடத்தின விதம் இதெல்லாமே தவறாக இருந்துச்சு. படம் முடிகிறப்ப ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு சூர்யா சார் வரமாட்டேன்ட்டார். அவர் ஒன்ஸ் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூடு, அமீர் டைரக்ஷனில் ஆர்யாவை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன், அவரையும் கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி அக்ரிமெண்ட்டை போட்டு ஏமாற்றி 7-8 கோடி ரூபா அவர்கிட்ட வாங்கிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கூட ஃபுட்டேஜ் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்போவே உஷாராகி எத்தனை நடிகர்களுக்கு போய் இவர் கதை சொன்னார், எத்தனை நடிகர்கள் பூஜை வரைக்கும் போய் இவரை வந்து திருப்பி வேண்டாம் அப்ரூவ் பண்ணிட்டுவான்னு சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. பிரபல தயாரிப்பாளர் இரவு நேரத்தில் என்னை அணுகி ஹீரோ கூட ஒத்துழைப்பு கொடுக்க சொன்னாருன்னு சொல்றாரு. இந்த வேர்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா?